நான் தான் உங்கள் ரிஷி, ராஜ ரிஷி. குடிநீர் ரொம்ப முக்கியமானது. நம்ம பேட்டூர் டேம் தண்ணியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேலம் நம்ம காவிரி ஆறு. நான் பார்த்து பழகின விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். காவிரியா இருக்கும் நம்மளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். என் இனிய அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு இளங்காலை இளங்கோவனின் முதல் வணக்கம். இவர் என்னுடைய மகன் ராஜ ரிஷி. இப்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ நம்ம நாடு, நம்ம ஊர், நம்ம அப்பா அம்மா, ஃபேமிலி, சொந்த பந்தம், உறவுகளுடைய பேர், பழங்கள், ஊர்கள், தலைநகரங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல் மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம், இதை ஒவ்வொரு அப்பாவும் தான் மகனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் காலங்காலமாகவே இருந்துகிட்ருக்கு. சீசனிங் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அப்படின்னு ஒரு விசேஷத்தை எல்லா தமிழர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க இது வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு மாதிரியான முறைகளில் நடைபெற்றுருக்கு. ஸோ அதில் சிறப்பான சில விஷயங்களை நம்ம நம்ம சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு போகணும், இல்லை ஞாபகப்படுத்தணும் அப்படின்றது எவ்வளோ நித்தசரமான உண்மையோ, அந்த உண்மையை இந்த மாதிரியான வடிவத்திலையும் கொண்டு போய் நம்ம தலைமுறைக்கு சந்ததிக்கு சேர்க்க முடியுன்றதுக்கான ஒரு புதிய முயற்சி, ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ. காவிரி ஆறு அப்படின்னு ஒரு ஆறு கர்நாடகத்தில் உருவாகி தமிழ்நாட்டில் மேக்சிமம் ஒரு 7-8 மாவட்டங்கள் வழியாக பூம்புகார் அப்படின்ற இடத்துல கடலோடு சேரக்கூடிய அந்த நதியின் ஓட்டம், அந்த நதியின் பாதை, அந்த நதியின் வளர்ச்சி, அந்த நதியினால் மக்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி, இது எல்லா சம்பந்தமான நிறைய வீடியோக்களை நீங்கள் கடந்த கால வரலாறுகளில் பார்த்துருப்பீங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது சம்மந்தமாக நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இடையிலான காவிரி பிரச்சனை 100 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வளரும் இளைய தலைமுறைக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான விஷயம் ஒரு லெசன். அந்த லெசன் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், தனக்கு பிடிச்ச மீடியத்தில் இருக்கணுன்றது தான் அவங்களுடைய ஆசை. இவர் முதல் வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் 18 ஆடிப்பெருக்கு அன்றைக்கு காவிரி ஆற்றங்கரையோரமாக மேட்டூர் பகுதிக்கு சென்று அங்கே குளித்து நீராடிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அவருக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பார்க்கில் நதிக்கரை ஓரமாக நிறைய விளையாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாயந்தரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறமும் அது சம்மந்தமான நிறைய விளையாட்டு சம்மந்தமான பேச்சுக்கள்லாம் இருக்கும், அங்கே நடந்த அனுபவங்கள் சம்மந்தமான பேச்சுக்கள்லாம் இருக்கும். ஸோ அதோட தொகுப்புக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து கேட்டால் மறந்துடுவார். மேட்டூர் காவிரி ஆற்றங்கரையில் போய் குளிப்போம்ல, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த நீங்கள் குளிச்சுட்டு இருப்பீங்கள்ல சின்ன வயசுலேருந்து, அந்த நதியோட பேர் தெரியுமா? ஆ, என்ன பேர்? வெரி குட். அந்த காவிரி நதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறு அப்போ சொல்லி கொடுக்கட்டுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி? உங்களுக்கு செல்ஃபோன், டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் இதுதான் நம்ம பிடிக்கும். இந்தியா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நாடு, நம்ம அந்த நாட்டில் தான் இருக்கோம். அந்த நாட்டில் தென்பகுதியில் தான் தமிழர்களாகிய நாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோம்? சேலம் மாவட்டத்தில் இருக்கோம். காவிரி ஆறு சேலத்தை கடந்து போகிற பகுதிக்கு பேர் தான் மேட்டூர். அந்த மேட்டூரில் மிகப்பெரிய அணை ஒன்று இருக்குது, தெரியுமா? சரி, அப்போ நம்ம அனுபவப்படுற ஒரு அழகான நதியோட வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேணாமா? ஓகே, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம வாழ்வியலையும் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டையும் வரலாறையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்றது ஒவ்வொரு அப்பாவோட கடமை. ஸோ என்னோடய கடமையை நான் செய்கிறேன். உனக்கு இப்போ எவ்வளோ புரியுதோ பரவாயில்ல, புரியலன்னாலும் எவ்வளோ புரியுதோ அவ்வளோ எடுத்துக்கோ. பிற்காலத்தில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுற இந்த வீடியோ, உங்கள் அப்பா பேசுகிற இந்த மெசேஜ், ஆதாரமாக இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு, இதன் மூலமாக நிறைய தகவல்கள் இதை சேகரித்து வைக்கலாம். உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு எதாவது டவுட்னா நீ இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி தேடுறத விட உன்னுடைய சேனலில் உன்னோட வீடியோவை நீ பார்த்து ஞாபகப்படுத்திக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே, எளிமையான விஷயமும் கூட. ஓகே, காவிரி ஆறு வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து குடகு அப்படின்ற ஒரு பகுதியில் தலை காவிரின்ற இடத்துல உருவாகும்.
ஸோ உருவாகி அப்படியே கர்நாடகா வழியாக அந்த நதி வந்துகிட்டே இருக்குது. அந்த நதி கடல் மட்டத்திலேருந்து 4400 அடி உயரத்திலிருந்து இங்கே வருது. ஸோ அந்த நதி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரம் பயணிக்குது அப்படின்னா 800 கிலோமீட்டர் வந்து அந்த நதியோட நீளம் இருக்குது. கர்நாடகா மாநிலத்தில் இந்த நதி எதெல்லாம் கடந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சேலம் மாவட்டத்துக்குள்ளே வருது அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் பிற்காலத்தில் கண்டிப்பாக புரியும். குடகு அப்படின்ற இடத்துல ஆரம்பித்து ஹாசன், மைசூர், மாண்டியா, பெங்களூர், சாம்ராஜ் நகர் மாவட்டம் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரியாது. இந்த நகரங்கள் எல்லாம் உனக்கு நீ பெரியவனானதுக்கப்புறம் உனக்கு தெரியும். உலக பாரம்பரியத்தில் நாகரிக வளர்ச்சியில் நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே நதி கரை ஓரங்களில் தான். பஞ்சபூதத்தில் ரொம்ப முக்கியமானது நீர். பஞ்சபூதங்கள் 5 இருக்குது: நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 இல்லைன்னா இந்த உலகம் சரியாக இயங்கவே இயங்காது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நீர் தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 இது ரொம்ப இன்றியமையாதது நீர். தமிழர்களுக்கு இது இந்த மாதிரியான வரிசைப்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வளர வளர அதை நான் வீடியோவாக பண்ணி வச்சிட்றேன். நீங்கள் பெரிய பையனானதுக்கப்புறம் இந்த மெசேஜ் தேவைப்படும் போது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே காவிரி நதி வந்து என்ட்ரி ஆகிடுது. தமிழ்நாட்டில் எங்கே ஆரம்பிக்குது? தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக கடைசியாக பூம்புகார் அப்படின்ற இடத்துல வங்காள விரிகுடா அப்படின்ற கடலில் கலக்கு. நம்ம ஒரு நாள் நைட்டு 4:30 பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல அலையெல்லாம் அடிச்சுட்டு இருந்தது, நிறைய கல்லுலாம் இருந்துச்சு, போய் பார்த்து வீடியோலாம் எடுத்தோம்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் பூம்புகார். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியோட காதை இருக்கக்கூடிய இடமும் அந்த பூம்புகார் தான். இப்போ நம்ம காவிரியை பற்றி பார்க்குறதுனால கண்ணகி, சிலப்பதிகாரம், பூம்புகார்லாம் வேறு ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதோட காவிரியாரோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சானா? இல்லை. காவிரி வந்துட்டு எப்போவுமே தமிழர்கள் அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீர்நிலைகளுக்கும் நதிகளுக்கும் பெண்களோட பேரை தான் அந்த நதிகளுக்கான பேராகவே சூட்டுவாங்க. இதே காவிரி நதிக்கு பொன்னி நதி அப்படின்னு இன்னொரு அழகான பேர் இருக்குது. சுத்தமான தமிழ் பேர், எல்லாருக்கும் பிடிச்ச பேர். இந்த பொன்னி நதி பாயக்கூடிய விவசாய நிலங்கள் பகுதியிலிருந்து வளையக்கூடிய ஒரு சிறப்பான அரிசிக்கு பேர் தான் பொன்னி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ காவிரின்ற நதிக்கு பொன்னின்ற பேர் நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நம்ம அன்றாடம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அரிசி பொன்னி. அந்த பொன்னி அரிசி பொன்னி நதி கரையோரங்களில் வளர்க்கப்பட்டு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு விளைஞ்சி வந்ததினால அந்த சிறப்பான அரிசிக்கு பேரும் பொன்னி. இந்த நதியின் நன்றி கடனாக தான் பொன்னி அரிசிக்கு நதியின் பேரை பொன்னி அப்படின்னு வச்சாங்க. இந்த நதி குடகு மலையில் தொடங்கி சோழ நாடு ஃபுல்லாக செழிப்பாக வச்சுருந்ததுனால இந்தியாவின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த காவிரி அப்படின்னு அழைக்கப்படுற பொன்னி நதி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம்ல, அதுதான் தஞ்சாவூர். அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதை பற்றி இனி வருங்காலையில் நீங்கள் படிப்பீங்க. இந்த காவிரி ஆறு குடகு மலையில் தொடங்கி ஒரே நேராக போய் நேராக கடலை கலந்துடல. தன்னுடைய பாதையில் 800 கிலோமீட்டர் பாதையில் சின்ன சின்ன ஆறுகளாக பிரிஞ்சும் போயிடும். அந்த காவிரி ஆறு சின்ன சின்ன ஆறுகளாக பிரிஞ்சு போதில்ல, அந்த ஒவ்வொரு துணை ஆறுகளுக்கும் ஒரு பேர் தமிழர்கள் சூட்டியிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலில் பொன்னி அப்படின்னு இது அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி சொர்ணவதி அப்படின்ற பேரில் இந்த காவிரி ஆற்றை சிலப்பதிகார நூல்களில் அழைச்சிருக்காங்க. பொன்னி அப்படின்றது ஒரு சுத்தமான தூய தமிழ் பேர். இது பொன்படு நெடுவரை அப்படின்ற பகுதியில் இதை இந்த காவிரி நதியை பொன்னி அப்படின்னு அழைச்சதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. காவிரி ஆத்தங்கரையில் ஆடி பெருக்கணைக்கு நம்ம பாரம்பரிய சம்பிரதாய பண்பாட்டு விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ காலையில் சூரிய உதயம் அப்போவோ இல்லை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து நதிக்கரைக்கு போய் மனசையும் உடலையும் ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஜில்லுன்னு ஓடுற அந்த நதிக்கரையில் இறங்கி எல்லோரும் குளிப்பாங்க. மகளகரமான பல பேர் அதை குளித்து நீராடி எழுந்து வந்து பூ போடுறது, திருநீர் மஞ்சள்லாம் ஏடுறது, அதுக்குன்னு சின்ன சின்னதாக அழகான மாலைகள் கட்டி அந்த மாலைகளை அந்த சாமிகளுக்கு படைச்சிட்டு உடம்பும் சரி மனசும் சரி அவ்வளோ ரம்மியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லா தமிழர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக சயின்டிஃபிக்காகவும் நிறைய ரீசன்ஸோடு தான் இது அந்த கால தமிழர்கள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் சில லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம். காவிரி ஆற்றின் கரையில் ஏற்பட்ட எங்களுடைய அனுபவங்களை மட்டும் நாங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோம். காவிரி ஆற்றின் கரையில் குளிச்சது பிடிச்சிருந்துச்சா?
இதே மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸ் நாளைக்கும் வரும் மறக்காம பாருங்க அப்படியே லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ